வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்து ஹோம் தியேட்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம். அதாவது ஹோம் தியேட்டர் வந்து ரிமோட்டு மிஸ் ஆகிடுச்சு, காணா போயிடுச்சு, அது கிடைக்கல. அதே நேரத்தில் ஹோம் தியேட்டரு வேலை செய்யலைங்க. அதுக்காக என்ன பண்ண போகிறேன், ஹோம் தியேட்டரில் வந்து யூஎஸ்பி டிரைவ் ப்ளூடூத்து எஃப்எம் உள்ள ஒரு டிரைவர் ஒன்று அசம்பிள் பண்ணி செட் பண்ண போகிறேன். யூஎஸ்பி போர்டு, யூஎஸ்பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்புட் கொடுக்க போனோம், அதுக்கு சப்ளை வோல்டேஜ், ஹை வோல்டேஜ், கிரவுண்டு அதில் காமிச்சிருக்க மாதிரி கொடுக்க போகிறோம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்டு எடுக்க போகிறோம். இந்த ஆடியோ அவுட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆண்டனா, அப்புறம் வந்து ஆர்ஓ, அப்புறம் ஆடியோ கிரவுண்டு, அப்புறம் லெஃப்ட்டு அவுட்டு, ஆடியோ அவுட்டு லெஃப்ட்டு தான் எல்போன்னு போட்டிருக்கிறது. இதை எடுத்து நம்ம வந்து ஹோம் தியேட்டரில் ஆடியோ இன்புட் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேனல் யூஎஸ்பி போர்டுக்கு 5 வோல்டேஜ் சப்ளை தரணும். அதுக்கு நான் ஆல்ரெடி பழைய பேனல், இந்த ஹோம் தியேட்டரில் உள்ள பேனலை எடுத்துட்டேன். 5 வோல்டேஜ் நமக்கு வேணுங்கிறதுக்காக செக் பண்ணுறேன். 5 வோல்ட் நமக்கு எங்கே எந்த டெர்மினலில் வரும் செக் பண்ணிக்கணும். ப்ளஸ் வோல்டேஜ் கரெக்டாக கொடுக்கணும், இன்னொரு டெர்மினலுக்கு கிரவுண்டு கொடுக்கணும். இதுதான் சப்ளை ஒயர், அதில் எடுத்து செக் பண்ணிட்டோம். ஹோம் தியேட்டரில் இன்புட்டாக நம்ம கொடுக்கக்கூடிய ஆடியோ வந்து இதில் தான் கொடுக்கணும். ஹோம் தியேட்டர் ஆடியோ இன்புட்டு இதுதான், லெஃப்ட்டு, கிரவுண்டு, ரைட்டு இதுதான் கொடுக்கணும். வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது யூஎஸ்பி போர்டை வந்து சப்ளேவும் யூஎஸ்பியிலேருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட்டை வந்து நம்ம ஹோம் தியேட்டரில் இன்புட்டாக என்ன கொடுக்க வேண்டிய இடத்த காமிச்சிருந்தா அதில் கனெக்ஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். இந்த ஹோம் தியேட்டரில் பார்த்திங்கன்னா போர்டு வந்து ஐசி கிடைக்கல, அதே நேரத்தில் வந்து வெளிநாட்டிலேருந்து இது பண்ணது, அதனால் அதுக்கு ரிமோட்டு கிடைக்கலங்கிறனால தான் நான் வந்து இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன். அதே நேரத்தில் போர்டும் வேலை செய்யலை. சரி, நம்ம ப்ளூடூத்து வேலை செய்யணும், டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். இதில் 4 விஷயம் இருக்குதுங்க. ஆக்ஸு இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, யூஎஸ்பி ட்ரைவ் பண்ணலாம், எஃப்எம்மும் ஓடும். இது வந்து சப்ளை கனெக்ஷன். நான் உங்கள்கிட்ட அந்த 5 வோல்டேஜ் கனெக்ஷன் சப்ளை காமிச்சேன்னா அந்த மல்டிமீட்டர் செக் பண்ணி அதை கரெக்டாக கொடுக்கணும். அப்புறம் ஆடியோ ஒயர் தான், லெஃப்ட்டு ஆடியோ, ரைட் ஆடியோ, அப்புறம் கிரவுண்டு அதை கொடுத்துட்டோம்னா முடிஞ்சது. இன்னொரு ஒயர், லாஸ்ட்டாக இருக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா ஆண்டனா ஒயர். எஃப்எம் நம்ம கிளியராக கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த ஆண்டனா ஒயர், ஏரியல் ஒயர் போவோம். அதுவும் கொடுத்துடணும் கனெக்ஷன். கொடுத்துட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் ஆடியோ போர்டு சைட்லேயும் கொஞ்சம் செக் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம அடுத்த பகுதி ஓப்பன் பண்ணி காமிக்கும்போது சொல்கிறோம். ஆடியோ இன்புட் கனெக்ஷன் கொடுக்குற ஒயருங்க, அதை கொஞ்சம் கட்டர் ஒயர் கட்டணும்னு ஸ்லீவை எடுத்துகிட்டு ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும். சால்டரிங் பண்ணி ஸ்லீவ் போட்டு க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டேப் போட்டு டேப்பிங் பண்ணிடுறேன். ஏன்னா ஒன்ஸ் நம்ம பண்ணுறது தான், அதுக்கப்புறம் நம்ம திரும்பி ஓப்பன் பண்ண போகிறதில்ல. அதே நேரத்தில் இது அன்பு வேண்டுகோள் நண்பர்கள் அனைவருக்கும், உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்த. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவசியம். தினம் தினம் வீடியோ, புதுமையான வீடியோ, புதிய விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எடுத்து சொல்கிறேன். கனெக்ஷன் அதுமாரி கொடுத்துங்க, சால்டரிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பக்கத்தை க்ளோஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிவிட்டு ஆடியோ கூட நம்ம எப்படின்னு பார்ப்போம். இது மாதிரி வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து நம்ம நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக போட போகிறேன்.
அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே வந்து மேக்கிங் பண்ணலாம் நான் சொல்கிற ஐடியா வச்சு. அது நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போட போகிறேன், அதை பாருங்கள் என்னென்னு. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரும். ஜிஎஸ்பி போர்ட் பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் மெயினாக செக் பண்ணிக்கணும், 5 வோல்டேஜ் தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே போனதுன்னா போர்டு ஃபால்ட் ஆகிடும், அதை கரெக்டாக செக் பண்ணணும். அதே நேரத்தில் ப்ளஸ்ஸு மைனஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கணும், ப்ளஸ் வோல்ட்டு ப்ளஸில் கரெக்டாக கொடுக்கணும், மைனஸ் வந்து அந்த இடத்துல கிரவுண்டு தான், மைனஸும் கரெக்டாக கொடுக்கணும், மாற்றி கொடுத்துடக்கூடாது. செஞ்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, போர்டு ஃபால்ட் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாக்குள்ளே தான் வரும் ஜிஎஸ்பி போர்டு வித் ரிமோட்டடாக. வாங்கி நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் அசம்பிள் பண்ணலாம், அது இந்தமாரி ஹோம் தேட்டரில் பண்ணலாம், இல்லை பழைய டேப் ரெக்கார்டரில் கூட நீங்கள் இதை பண்ணலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஐடியாவுக்கு நீங்கள் எந்த ஆப்பில் கூட பண்ணிக்கலாம், எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ஏரியல் ஒயருங்க, ஏரியல் ஒயர் கரெக்டாக நம்ம வந்து இதுலேயும் ரெட் கலரில் தான் இருக்குது, அதுலேயும் ரெட் கலரில் தான் இருக்குது, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுங்க. எஃப்எம் நம்ம கொஞ்சம் கிளியராக எடுக்கும், அதுக்காக இப்போ தான் 24 ஹவர்ஸும் எஃப்எம்லேயே பாட்டு போடுறான். இது பேக்கில் செக் பண்ணுறது தெரியுதுங்களா உங்களுக்கு? வந்து இதில் ப்ளே ஆகுதான்னு பார்க்குறேன், யூஎஸ்பி டிரைவ்லேருந்து வரக்கூடிய ஆடியோ வந்து இந்த ஆடியோ போர்டுக்கு கொடுத்து பார்க்குறேன், செக் பண்ணி பார்க்குறேன். லிங்க்கு நமக்கு இதில் வேலை செய்யலைன்னா நம்மளால் லிங்க்கு வந்து ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம யூஎஸ்பி டிரைவில் வந்து பட்டன்ஸும் இருக்குது, ரிமோட் மூலமாக குறைக்கும் போது இங்கே வந்து இந்த அந்த ஆம்ப் போர்டு கரெக்டாக வேலை செய்யும் ஆடியோ கண்ட்ரோல் பண்ணுறதுனால. அவ்வளோதாங்க. ஓகே, ஹோம் தேட்டர் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு, பழைய இதை எடுத்துகிட்டு புதுசாக யூஎஸ்பி டிரைவ் பண்ணி போர்டு வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒர்க் ஆகுது செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். ரிமோட் மூலம் ஆப்ரேட் பண்ணுறேன், ப்ளூடூத் மோடில் இருக்குது. யூஎஸ்பி மோடு, ஆக்ஸ் மோடு, எஃப்எம் மோடு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.